பிரபல தனியார் தொலைக்காட்சியில் 2020 ஒளிபரப்பாக தொடங்கிய வானத்தை போல சீரியல் இந்த வாரத்துடன் நிறைவடைகிறது. பிரபல தனியார் தொலைக்காட்சி ஒன்று 2020 ஒளிபரப்பாக தொடங்கிய வானத்தை போல சீரியல் சேனலின் பிரைம் டைமில் அதிக ரேட்டிங் பெற்று வந்தது. 1000 எபிசோடுகளை கடந்துவிட்ட போதும் நல்ல ரேட்டிங் கிடைத்து வந்ததால் இப்போதைக்கு இந்த சீரியல் முடியாது என பலரும் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் திடீரென முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இது தொடரின் ரசிகர்களையும் மிகவும் ஏமாற்றமடைய செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அண்ணன் தங்கை பாசத்தை வைத்து ஹிட்டான சீரியல் இது. ஸ்வேதா கில்ஸ் முதலில் இந்த சீரியல் தொடரில் நடித்து வந்த நிலையில் பின்னர் அவருக்கு பதிலாக மன்யா ஆனந்த் துளசி என்ற தங்கச்சி கதாபாத்திரத்தில் நடித்தார். அதே போல அண்ணன் கேரக்டரில் முதலில் தமிழ் நடித்த நிலையில் பின்னர் ஸ்ரீகுமார் நடித்தார். இந்நிலையில் இந்த சீரியல் இந்த வாரத்துடன் முடிவுக்கு வருகிறது. இந்த சூழலில் தற்போது சீரியலை முடித்ததன் பின்னணியிலும் ஆர்டிஸ்டுகள் சிலரால் சேனலுக்கும் தயாரிப்பு தரப்புக்கும் மனக்கசப்புகள் உருவானதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஸ்வேதா கில்ஜினம் அவர் தொடரிலிருந்து விலகிய போது ஒரு சில ஆர்டிஸ்டுகள் அவரிடம் கேட்ட போது தயாரிப்பு தரப்பில் பிரச்சனை என்றும் ஷூட்டிங் தேதியில் குழப்புவதாக கூறியிருக்கிறார். இந்நிலையில் அடுத்தடுத்ததாக நடிகர்கள் விலகியது ஆர்டிஸ்டுகளின் தனிப்பட்ட பிரச்சனை மற்றும் பொதுவாகவே இனி 1000 எபிசோடுகள் வரைக்கும் போக வேண்டாம் என்றும் 500 அல்லது 600 எபிசோடுகள் போதும் என்ற முடிவை சேனல் எடுத்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக நடிகர் ஸ்ரீகுமார் கூறுகையில் ஒரு சீரியல் 1000 எபிசோடுகளுக்கு மேல் வந்தால் பழைய ஃபீல் வந்துவிடுகிறது என்று கூறுவதாகவும் நான் கேள்விப்பட்டவரை கைவசம் சில புது சீரியல்கள் இருந்ததால் தான் இந்த சீரியல் முடிந்திருப்பதாக அவர் கூறியுள்ளார்.